எனக்கு அப்பவே தெரியும், சொன்னா கேட்டா தானே. சே, கஷ்டம். அட்லீஸ்ட் டேங்க்யாவது ஃபுல் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு சீக்கிரம் பெட்ரோல் தீரும் யாருக்கு என்ன தெரியும்? இப்ப என்ன பண்றது? நோ ஐடியா. பக்கத்துல ஏதாவது நல்ல லாட்ஜ் இருந்தா ரூம் எடுத்து தங்கலாம். சரி. வாங்க சார். இதான் சார் ரூம். நைஸ் ரூம். இது யாரோட ரூம்னு சொன்ன? அவர் பேர் தெரியாது சார். 55 வயசான பெரிய விஐபியோட ரூம். காலையில போனாருன்னா நடு ராத்திரி மேல தான் வருவாரு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல ரூமை காலி பண்ணிடுங்க, இல்லன்னா என் வேலை போயிடும். என்ன கொஞ்சம் அது என் பொறுப்பு. நீ போய் படுத்துங்க. போ. முகுந்தா, கோடி கோடியா கொட்டி தரேன்னு சொல்லியும் அவன் நான் போறேன்னு சொல்லி அதிர்ஷ்டம் இல்லாதவன். உனக்கு தெரியுமா, நான் படுத்து தூங்குறது எல்லாமே பணத்து மேலதான். என்ன நீ போ பார், என் பெட்டுக்கு கீழெல்லாம் பணம் தான். பணம் பணம் முகுந்தா, எல்லாம் பிளாக் பண்ணி. ஏய் முகுந்தா, என்ன என்ன செய்ய போற? ஏய் முதலாளி, வாய திறக்காத. எங்க பணம் சொல்லிடு. பணம் எங்க இருக்கு சொல்லல, உன்ன என்ன பண்ணுவேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். உமா லாட்ஜ் ரூம் நம்பர் உங்க அப்பனாடா சொல்லுவா? 107. இன்னையில இருந்து நான் தாண்டா முதலாளி. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் உங்களோட மனைவி ஆகணும், உங்களோட குழந்தைய சுமக்கணும். ஒரு தாயா ஆசை தீர வரைக்கும் உங்களோடயே நான் வாழணும். ஆனா நாம இங்க சாகரத்துக்காக வந்தோம். நீ இப்படியே கதை பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். நமக்கு இருக்கிறதே 2 மணி நேரம் கவலையவே இருக்காங்க. யாருக்கு தெரியும் இவ்வளவு பணமும் அழகும் இருக்கிற அஸ்வதி அக்கா யாரும் துணை இல்லாம? நீ ஏன் இப்படி பாதி ராத்திரியில தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, நீ தூங்கு. இதுதான் ரூமா? யாரா இப்பெல்லாம் பண்ணது? உண்மையை சொல்லு, இங்க இருந்த பணம்லாம் எங்க? பணமா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இங்க ஒரு லவ் ஜோடி 2 மணி நேரம் தங்கியிருந்தாங்க. லவ் ஜோடியா? ஆமா சார், அவங்க இப்பதான் வெளியில போனாங்க சார். எங்க போனா இவங்க? உனக்கு தெரியாது இல்ல? போடா
கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதிர்ஷ்டம் தான்.